அன்பானவர்களே, சகோதரர் ஜோயல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இயேசு தருகிறார் ஊழியங்களின் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கேட்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்கின்ற தலைப்பிலே நாம் தியானித்து உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். நிச்சயமாய் கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். வரும் நாட்களிலே அதை உங்கள் கண்கள் காணும் பாருங்கள். செப்பனியாவின் புஸ்தகம் 3:12 முதல் 20 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வேதாகமம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். எப்பொழுதும் பாருங்கள், எதுவானாலும் சரி பாருங்கள், கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். எப்பொழுதும் நம்புவார்கள். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்புவார்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நிச்சயமாய் அது நடக்கும் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை மாறாது பாருங்கள், நிச்சயம் நடக்கும். இஸ்ரவேலில் மீதியானவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்களாம். அதற்கு பிறகு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக்கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சியோன் குமாரத்தையே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தையே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக மகிழ்ந்து களிகூற வேண்டுமா? அடுத்த வசனம் நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றிவிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் என கண்பான சகோதரனே சகோதரியே, உன் ஆக்கினைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றிவிட்டார். அது மாத்திரமல்ல, உன் சத்துருக்களை விளக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் சத்துருக்கள் இனி இல்லை, உனக்கு சத்துரு இனி இல்லவே இல்லை என்கிற அளவுக்கு கர்த்தர் உன் சத்துருவை இல்லாமல் பண்ணிவிட்டார். வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களை விளக்கிவிட்டார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். என்ன அர்த்தம்? உன்னோடு கூடவே இருக்கிறார், உன் குடும்பத்தோடு கூடவே இருக்கிறார். நீ போகும்போதும் உன்னை பாதுகாக்கிறார், நீ வரும்போதும் உன்னை பாதுகாக்கிறார். உனக்கு எப்பொழுதும் பாதுகாவலாகவே அவர் இருக்கிறார். அவர் தூங்குறதே இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. உறங்காமல் தூங்காமல் உன்னை காக்கும்படியாக எப்பொழுதும் உடனிருக்கிறவராயிருக்கிறார். வாசித்து பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தெய்வம், இனி தீங்கை காணாதிருப்பா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரனே சகோதரியே, தீங்கு உன்னை அணுகுவது இல்லை, வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை, பொல்லாப்பு உனக்கு நேரிடுவது இல்லை. தீங்கு இனி தீங்கை காணாதிருப்பா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் வாசித்து பாருங்கள், அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார்.
அவர் உன்மேல் உன் பேரில் கம்பீரமாய் கழி கூறுவார். உன் சபையின் மனுஷராக இருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தைய நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டி கொள்ளுவேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னை சிறுமைப்படுத்துகிறார்களா? கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் நீங்கள் தெளிவாக வாசிக்கும் பொழுது, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும், புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், வெட்கம் அனுபவித்த தேசத்திலே கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க விரும்புகிறார். நீங்கள் வாசிக்கும் பொழுது யோவேல் 2:26-27 வசனங்களை வாசித்து பாருங்கள். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே செப்பனியாவின் புஸ்தகம் 3:20 வசனத்தின்படி, அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், அந்த நாட்களை எதிர்பாருங்கள் சகோதரனே, அந்த நாட்களை எதிர்பாருங்கள் சகோதரியே. இனி வரும் நாட்கள் புகழ்ச்சியான நாட்கள், கீர்த்தி உங்களை சிறந்திருக்க செய்கிற நாட்கள், உங்களை ஆசீர்வதிக்கிற நாட்கள், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நாட்கள். என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன், என் ஜனங்களுடைய ஆக்கினைகளை எல்லாம் நான் அகற்றி விடுவேன். இன்னும் வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற சத்துருக்களை விலக்கி விடுவேன். இஸ்ரவேலின் கர்த்தராகிய தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கு இல்லை, எல்லாம் நன்மை, இனி கீர்த்தி, இனி புகழ்ச்சியாக கர்த்தர் வைக்கப் போகிறார். நீங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? 24 மணி நேரம் கர்த்தரை துதிக்க வேண்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். யோவேல் 2:26-27 வசனத்தின்படி நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும் பொழுது கர்த்தரை துதிக்க வேண்டும். 24 மணி நேரமும் துதிக்க வேண்டும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை, ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் பிரச்சனைகளிலே, உங்கள் போராட்டங்களிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கூடவே இருப்பார். எல்லாவற்றிலும் உங்களுக்கு அற்புதங்கள் செய்வார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனைகளை சிக்கி தவித்து கொண்டிருப்பீர்களானால், இன்று கர்த்தர் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை மாற்றிப்படுவார். ஒருவேளை வியாதியிலே, ஐயோ இந்த கொடிய வியாதியிலே வேதனைப்படுகிறேனே என்று கலங்கி கொண்டிருப்பீர்களானால், இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதியை தேவன் சுகமாக்குவார். ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருப்பீர்கள் என்றால், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். சந்தோஷம் இல்லை என்றால் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதானம், மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படியாக உங்களை நிரப்பி நடத்துவார். கர்த்தர் நல்லவர்,
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்திலே பிறந்து உங்களுக்காக எனக்காக தன்னுடைய முழு இரத்தத்தையும் சிந்தினார். சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவருடைய இரத்தம் சகலமும் சிந்தப்பட்டது. வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு சிலுவையிலே என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவரை அடித்தார்கள், ஈட்டியை எடுத்து விலாவிலே குத்தினார்கள். இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். இயேசு முழு இரத்தத்தையும் சிந்தினார். சிலுவையிலே எனக்காக உங்களுக்காக இயேசு மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். தாம் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார் சகோதரனே, இன்றும் ஜீவிக்கிறார் சகோதரியே. இன்றும் இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே பிறந்தார் என்பது உண்மை. உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு தன்னுடைய முழு இரத்தத்தையும் சிந்தினார் என்பது உண்மை. இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்பது உண்மை. அவர் தாம் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதும் உண்மை. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போதுமானவர், உங்கள் பாவங்களை மன்னிக்க போதுமானவர், உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர், உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க அவர் போதுமானவர். நீ அவரை அண்டிக்கொண்டால் போதும். வேதம் சொல்லுகிறபடி பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்றே கர்த்தர் சொல்லுகிறார். வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவாதி தேவனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரம் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாக, தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படும். குடும்பங்களிலே ஆசீர்வாதம், நன்மையும், சுகமும், பலனும் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ராஜா. துதி கணம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய செல் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை தெரிவிக்கலாம். உங்களுக்காக குழுவாக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை வாழ வைப்பார். கர்த்தர்தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்குங்கள். காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய வங்கி எண் SBI வங்கி, எஸ் ஜோயல், ஒட்டன்சத்திரம் கிளை, அக்கௌண்ட் நம்பர் 2035708313120, IFSC கோட் SBIN00095588. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சகோதரர் எஸ் ஜோயல் இயேசு தருகிறார் ஊழியங்கள், எண் 3:7 ஐந்தாவது தெரு, நேர் நகர், தண்டையார்பேட்டை, சென்னை 81. செல்போன் எண்கள் 9842433147,